கேளீர் பாரீர் மாந்தல்கள் பாரீர் பாரலாம் பறந்து கிடக்கும் பாரீர் உங்கள் அகக்கண் திறந்து பாரீர் முக்கன் பரமன் உங்கள் மூர்க்கத்தனம் தீர்க்க இக்கணம் சொல்லும் சத்தியம் கேளீர் உள்ளார்ந்து உணர்ந்து அதை பாரீர் பாரீர் பாரலாம் இருக்கும் பார் மக்களே பாழும் வழிசலாது பாரீர் பரமசத்தியம் சொல்லுகின்றேன் கேளீர். சாக்கிரத சொப்பன சுஷுப்தமெனும் கீழ் உணர் நிலையிலாலே மனம் மயக்கும் மதிமயக்கும் ஸ்கலித சொப்பனமோ அல்லது மனம் மிரள வைக்கும் பயசொப்பனமோ உங்கள் மாக்ஷிமைக்கு பங்கம் இல்லை. ஏனெனில் உங்கள் மாக்ஷிமையின் மாண்பின் அங்கம் அது இல்லை என்று சங்கம் இலாது சம்யமம் இலாது புரிந்து கொள்வதனால் ஆனை துரத்தும் பயக்கனா கண்ட சிறுகுழவி விழித்தும் மிரண்டழுவது போல் வளர்ந்தோர் மிரழுவதும் இல்லை அழுவதும் இல்லை. காரணம் மனம் வளர்ந்தோர் சொப்பனத்து உதிக்கும் தோற்றங்களுக்கு சாக்கிரத்தில் இருக்கும் உங்கள் மாண்பு பொறுப்பாகாது. சொப்பனத்து உதிக்கும் காட்சிகள் சாக்கிரத்திருக்கும் உங்கள் மாண்பை பாதிக்கவும் பங்கஹீனம் செய்யவும் அங்கஹீனம் செய்யவும் ஆகாது என்ற தெளிவினாலே துக்கம் இலாது சகஜமாய் சமாதியில் சகஜமாய் அதனிருந்து விடுபட்டு எப்படி முற்றிய புளியம்பழம் தானாய் ஓட்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாய் இருக்கின்றதோ அதுபோல் சாக்கிரத்து விழித்தவன் சொப்பனத்து துக்கங்களுக்குள் தன்னை ஆட்படுத்திக் கொள்வதில்லை. உணர்வாலும் உயர்நிலை பெற்று கொடுங்காம உணர்வினால் தன்னிலை தாழ்ந்திருக்கும் காலும் மாதவிடாய்க் காலங்களில் மனவிடாய் நிலையடைந்து அகத்துக்கு விளக்கு மட்டுமல்லாது அகத்தையும் விளக்கி வைக்க வேண்டிய சத்தியத்தை புரிந்து கொண்டு அகத்துக்கு விளக்காயிருக்கும் நாட்களில் நடக்கும் விவகாரங்களுக்கு மனத்தின் உயர்வு தாழ்வு நீட்சிகளுக்கு அகத்தில் இருந்தும் விளக்களித்து அது தான் அல்ல என்று உணர்ந்து
சொப்னத்தில் காணும். புலியும் கரடியும் விரட்டும் கனாக்களுக்கு சாக்கிரத்து நீங்கள் பொறுப்பில்லை என்பது உணர்வது போலே, அகத்துக்கு விளக்காயிருக்கும் நாட்களில் உங்கள் அகத்துள் நிகழ்வகைகளும் உங்கள் அகத்துள் நிகழும் அனைத்துக்கும் அகத்து விளக்கு என்று அறிவினால் அறிந்து விழித்து வாழ்வீர் பாரீர். இந்த சத்தியம் கேட்டு பரமசிவானந்தத்தில் ஸ்திரம் பெற்று வாழ்வீர். பரமசிவானந்தத்தில் நிலை பெற்று வாழ்வீர். Wake up to the powerful space of பரமசிவானந்தா. பரமசிவானந்தஸ்ய சக்திசாலி ஸ்திதௌ ஜாக்ரதஃ. Consciously build Kailasa inside. சச்சேதனயாஹ ஸ்வாந்தே கைலாசம் ஸ்ருஜ்யது. Listen, even some of your business decisional mess-ups you do when your insulin is high, because during that time your fantasy or your insecurity both looks real. So even the decisions you should make when you are calm, everyday meditation is not moral instruction, it is the instruction to make your business successful. You will have the cool space to make the right business decisions. Consciously build the Kailasa inside. Sachetanaya Swante Kailasam Srujyatu. சாக்கிர ஸ்வப்பன சுஷுப்தி துரிய துரியாதீத அவஸ்தைகள் ஐந்துள் கீழ்நிலை உணர்வுகளான ஸ்வப்ன சுஷுப்த நிலைகளில் நிகழும் அனுபவங்களுக்கு சாக்கிரதத்தில் நிலை கொண்ட புருஷன் தன்னை காரணமாய் நினைந்து அவைகளை தன்மீது சுமத்திக் கொண்டு தன்னை எவ்வாறு வருத்திக் கொள்வதில்லையோ அதேபோல் குடும்போகம் சூழ்ந்த ஆன்மகனும் அகத்துக்கு விளக்காயிருக்கும் மாதவிடாய்க்காலத்து பெண்மகளும் தங்களுக்கு உள் நிகழ்பவைகளுக்கு அக்காலகட்டத்து தங்களுக்குள் நிகழ்பவைகளுக்கு தங்கள் பொறுப்பென்று நினையாது அவைகளை தங்கள் மீது சுமத்திக் கொண்டு தங்களுக்குள் பழிபோட்டு தங்களுக்குள் போர் நடத்தி தங்களுக்குள் துக்கங்களை உருவாக்கிக் கொள்ளாது சகஜஸ்திதியினாலேயே தங்களை விடுபடுத்திக் கொண்டு அடுத்து நிகழ வேண்டியவைகளை நோக்கி நகரத் துவங்கினால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்த காலம் நாள் கூட உங்களுக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது. Listen to this great truth. During
ஹைப்பர் செக்ஷுவல் ப்ரெஷர் ஆர் த மந்த்லி பீரியட்ஸ் இஃப் யூ மேட் அ மெஸ் ஆஃப் யுவர் லைஃப் பை மேக்கிங் சம் டெசிஷன்ஸ் நவ் ரீ அலைன் தம் பேக் கம் பேக் அலைன் அண்ட் டிக்ளேர் டு பரமசிவா கான்ஷியஸ்லி to manifest in you as you, the source of you. I tell you, as the living manifestation of Paramashiva, I give you the boon, the time you lost, I'll give back, I'll give extension. Align back. I give this as a boon. Be assured, you have not lost time. To every one of you, I can see inside each one of you. To each one of you, I give you this boon. Listen. The being who is talking to you now, right now, is powerful and capable of giving you this boon of extension. I am giving it to you. The being who is talking to each one of you is powerful and capable to give you this boon. I am giving you all that extension. Realign. Manappoosal yelam thavirthu. உயிருக்குள் கைலாயம் உண்மையாய் உயிர்ப்பித்த பூசலார் அடியார் நம் அடியார்க்கும் அடியேன் என்று தம்பிரான் தோழரும் செக்கீழார் பெருமானும் நம்பியாண்டார் நம்பியும் வாழ்த்தி வணங்கிய பூசலாரை வணங்கி பணிந்து பரமசிவனை உங்கள் உயிர்நிலையின் மூலமாய் நிறுத்துங்கள். பரமாத்வைதத்துள் நிறுத்துங்கள். I want each one of you to know, all of you listen, once you are initiated, even if you don't do Shiva Puja, I do it for you every day. I am not telling you, you don't need to do, no. If you miss one or two days, you don't need to worry much about it, because I am doing it for you. Don't make missing Shiva Puja as a lifestyle, but one or two days if you miss, don't worry. I am doing it for you. Every day when I do the Shiva Puja,
I do it for all of you. Listen. Same way. Now, when I am initiating consciously to bring Paramashiva inside you, you put all your conscious effort, and if you are having struggle, don't worry, I am doing it for you. You just decide, you will put all your conscious effort, that's all. I am not saying you don't need to do at all, no. I am saying how much you can consciously do, beyond that I am doing it for you, don't worry. Especially when I do puja, every time I pick up the golden flowers and offer, I remember her. Listen carefully. I'll repeat. Just like how I am not saying not doing Shiva Puja can be made into lifestyle, no. But if you miss few days, don't worry about it. Align back, because I am doing it for you every day. Same way, now, the truths I am talking, try to sit, use all the consciousness you have with that. Be in one samadhi, in Paramadvaita with Paramashiva, Paramashivananda. And if you are struggling, don't worry, I am doing it for you. I commit with you all. You will all be like enlightened Pusalar. மன்னிய சீர் மறை நாவன் நின்றவூர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன். சுந்தரர் sings about it, sings about பூசலார். பூசலாரை பற்றி சுந்தரர் சொல்லும் வரிகள். பெரிய புராணத்தில் அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செக்கிழார் பெருமான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் அப்படிங்கிறது வந்து
அந்த கிரவுண்ட், அந்த நிலம், அந்த இருப்பு, அந்த ஸ்பேஸ். ஆனா ஆலயத்தை உணர்வினால் செய்தார். செக்கிழார் பெருமான் மனத்தினால் ஆலயம் செய்தார்னு சொல்லல, ஆலயம் உணர்வினால் செய்தார். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மனம் அப்படிங்கறது இடம், ஆனா ஆலயம் உணர்வால் எடுத்தார். எப்படி மனம் அப்படிங்கிறது நிலம், சாதாரணமா மனம்ங்கிற நிலத்திலே, நிலத்துல என்ன பண்றோம், கருங்கல்லால் கோவில் செய்யறோம். நிலத்தை விட ஸ்திரமான ஒன்றால் கோயில் செஞ்சு வைக்கிறோம், ஏன்னா எப்போதும் அது இருக்கணும்னு. அதே மாதிரி மனத்தை விட ஸ்திரமான ஒன்றால் தான் கோவில் பண்ணி வைக்கிறாரு. மனத்தாலே மனத்தில் கோவில் பண்ணல, உணர்வினாலே மனத்தில் கோவில் பண்ணி வைக்கிறாரு. செக்கிழார் மாதிரி ஒரு எப்படி இன்றைய இந்து மதத்தோட ஆர்கிடெக்ட் வியாசர், அதே மாதிரி இன்று இருக்கின்ற சைவத்தோட ஆர்கிடெக்ட் வியாசர், ஆர்கிடெக்ட் செக்கிழார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று இருக்கின்ற இந்து மதத்தோட ஆர்கிடெக்ட் வியாசர், இன்னைக்கு இருக்கிற சைவத்தோட ஆர்கிடெக்ட் செக்கிழார். இந்து மதத்திலே வியாசருக்கு கொடுக்கப்படுகின்ற அதே ஸ்தானம் சைவத்திலே செக்கிழாருக்கு அளிக்கப்பட வேண்டும். அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றாம். நல்ல வேளை பரமசிவன் அருளால சின்ன வயசுலயே கொஞ்சம் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் என்னுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்து விட்டார்கள். அதனால இந்த பாடலை ரசித்து ருசித்து புசிக்க முடிகின்றது. அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம், சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கு. அன்றினால் நடம் செய்தார்க்கு ஆலயம்னு சொல்லலாம், அன்றினால் அரண் அரி காணார்க்கு ஆலயம்னு சொல்லலாம். ஏன் அன்றினால் புறம் எரித்தார்க்குன்னு சொல்றார்னா, நடராஜ பெருமான் பரமசிவனுடைய ஆனந்த கலை, லிங்கோத்பவ மூர்த்தி பரமசிவனுடைய பரமகலை, பரத்துவம், சிவ பரத்துவ ஸ்தாபிதம் அந்த கலை. மிருத்யுஞ்சய மூர்த்தி சிவபெருமானுடைய காலனை கடந்த கலை. புறம் திரிபுறம் எரித்த சிவபெருமானுடைய கலையை பார்த்தீங்கன்னா, பெருமானே தன் உணர்வை ஒன்றாக்கிய நேரம் அந்த முப்புறத்தை எரிக்கிற நேரம். காரணம் என்னன்னா, அவனுங்க திரிபுராசுரர்கள் வரமாங்கிருந்தாங்க, அவங்க மூணு பேரும் அலைனாயிருக்கும் போதுதான் அவங்களை அழிக்க முடியணும்னு. அதனால அந்த பரவெளியிலே அவங்க மூணு பேர் எப்பவுமே அலைனாக மாட்டாங்க, ரொம்ப ரேரா, மிக 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 ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்ன்ற அரிதிலும் அரிதான நேரத்தில் தான் அவங்க மூணு பேரும் ஒன்னா அலைனாவாங்க. பெருமான் தன் உணர்வையெல்லாம் ஒன்று கூட்டி திரிபுர அசுரர்களை எரித்த அந்த திரிபுராந்தக மூர்த்தியோட அந்த புராணத்தை முழுசா புரிஞ்சுக்கணும். எப்படி
தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர் செய்கிறார்கள். எல்லாம் என்னென்னவோ செய்யறாங்க. பெருமான் அந்த தேர்ல ஏறி போய் அந்த முப்புறம் இருக்கிறதா. ஆனா இவங்க எந்த உதவியும் வேணாம்னு மறுத்துட்டு எந்த உதவியும் எடுத்துக்காம, ஏன்னா அவர்களுக்கு அகங்காரம் வந்துடுறதுனால, தன்னுடைய உணர்வு ஒன்றாலேயே, உணர்வை ஒன்றாக்கிய ஒரு சக்தியினாலேயே முப்புறத்தையும் எரித்தார். அப்படின்னா புறமெரித்த திரிபுராந்தகமூர்த்தி பரமசிவனுடைய உணர்வு ஒன்றாய் ஒடுங்கி பொருந்தி உணர்வு முழுமையாய் வெளிப்பட்ட, ஒடுங்கின்ற வார்த்தை கூட, அதாவது ஒடுங்கின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்றேன்னா, மத்ததில் எதுலையும் இல்லாமல் ஒடுங்கி, ஆனா முழு விளக்கத்தோடு உயிர்ப்போடு நின்ற கலைதான் திரிபுராந்தகமூர்த்தி. அது மாதிரி அந்த உணர்வை, திரிபுராந்தகமூர்த்தியை, திரிபுராந்தகமூர்த்தி இருக்கின்ற உணர்வு நிலையை தானும் தியானித்து அந்த உயர் உணர்வு நிலையை கொண்டு வந்துதான் பூசலார் பெருமான் ஆலயம் செய்கின்றார். அதனாலதான் புறமெரித்தார்க்கு ஆலயம், நடம்புரிந்தார்க்கு ஆலயம்னு சொல்லல, கால ஹரிக்கு ஆலயம்னு சொல்லல, கஜ ஹரிக்கு ஆலயம்னு சொல்லல, அரியனுக்கு எட்டார்க்கு ஆலயம்னு சொல்லல. இந்த வார்த்தையில் கூட ஆழமான சத்தியத்தை செக்கிழார் பெருமான் வைக்கிறார். ஐயோ, சற்றே காலம் இருப்பின் தமிழால் செக்கிழார் செய்த பெரிய புராணத்திற்கு தெளிவுரை சொல்ல வேண்டும். பெருமான் செக்கிழார் பரமசிவ உணர்வில், பரமசிவனே அவர் உணர்வில் இருந்து, அவர் உணர்வில் இருந்து வெளிப்பட்டு பெரிய புராணம் செய்தார். எப்படி, சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு, சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம், கேசவனே பாதராயணராக வந்து சூத்திரம் செய்தார், சங்கரனே சங்கரராய் வந்து பாஷ்யம் செய்தார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருநாட்டு கிழாரே இங்கு சேக்கிழாராய் மலர்ந்து பெரிய புராணம் செய்தார். வைணவத்துல வைகுந்தத்தை திருநாடுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஜியரோ வைகுந்த பெரியார்கள், வைஷ்ணவ பெரியவர்கள் உடலை விட்டுட்டா திருநாடு ஏகினார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைவத்துல கைலாசத்தை பெருநாடுன்னு சொல்லுவாங்க. தொண்டைமண்டல ஆதீனத்துக்கு ரெண்டு முக்கியமான மடங்கள் காஞ்சிபுரத்திலையும் திருவண்ணாமலையிலையும், அது இரட்டை மடமா இருந்திருக்கு. அந்த ரெண்டு மடத்தையும் பெருநாட்டு மடம்னு சொல்ற வழக்கம் உண்டு. காரணம் என்னன்னா, கைலாச பீடம்ன்ற பேரு, ரெண்டுத்துக்குமே கைலாச பீடம்னு பேரு. காஞ்சிபுரத்துல காஞ்சி கைலாச பீடம்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையில அருணாச்சல கைலாச பீடம்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே கைலாச பீடம்ங்கிற பேருன்றதுனால பெருநாட்டு மடம்னு சொல்ற வழக்கம் உண்டு. வைணவத்திலே வைகுந்தத்தை திருநாடு என்கின்ற வார்த்தையினாலும், சைவத்திலே கைலாசத்தை பெருநாடு என்கின்ற வார்த்தையினாலும் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதனாலதான் அந்த பெருநாடுங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ண. பெருநாட்டுக்கிழானே செக்கிழானாய் வந்துதித்து செப்பியதே பெரிய புராணம், கேசவம் பாதராயணம். பெருநாட்டு கீழானே செக்கீழானாய் வந்து செப்பியது பெரிய புராணம். செக்கீழார் பரமசிவ உணர்விலே பரமாத்வைதத்தில் இருக்கிறதுனாலதான்
ஒவ்வொரு வார்த்தையையும் இந்த தெளிவோடு போடுறாரு, இந்த தெளிவோடு சொல்றாரு. அன்றினார் புறமெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி. இலக்கணப்படி பார்த்தா இந்த இடத்துல வேற வேற சிவபெருமானுடைய பெயர்களை போட்டாலும் கூட பொருந்தும். ஆனா புறம் எரித்தார்ன்ற வார்த்தையை போட்டா மட்டும்தான் ஞான இலக்கணத்துக்கு பொருந்தும். சொல் இலக்கணம் மட்டுமல்லாது ஞான பொருள் இலக்கணமும் சேர்த்தே செய்தார் சேக்கீழார் இந்த பெரிய புராணத்தை. வேற ஏதாவது ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணியிருந்தா சொல் இலக்கணம் தவறி இருக்காது, சொற்குற்றம் இருந்திருக்காது. ஆனா வேற ஏதாவது சிவபெருமானுடைய வார்த்தைகளை உபயோகித்திருந்தால் ஒருவேளை பொருளில் சற்று குறையிருந்திருக்கலாம். புறமெரித்தார்க்கு ஆலயம் என்கின்ற வார்த்தையை சொல்லி சொற்குற்றமும் இல்லாது பொருள் குற்றமும் இல்லாது பொருள் குறைநிலையும் இல்லாது செய்து வைத்த செக்கீழார் பெருமான் அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புறமெரித்த பெருமானுக்கு ஆலயம் எடுக்கணும்னா ஆகமத்தின் படி சிவபெருமானுடைய ஸ்தூல சரீரமேதான் ஆலயம். பெருமானுக்கு ஸ்தூல சரீரம் அவர் இருக்கின்ற உணர்வில் தான் செய்ய வேண்டும். அது எப்படி வேற ஒரு பொருள்ல பண்ணிட முடியும்? அவன் அகத்துள், அவன் அகம் எதில் இருக்கிறதோ அதையே வைத்துத்தான் அவன் அகத்தையும் செய்ய வேண்டும். அகத்தின் பொருள் கொண்டே அவன் அகத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேறு எதுவுமே அங்கு உதவாது என்று உணர்ந்து உணர்வினால் அவனுடைய பெருமானுடைய அகம் உணர்வுமயம், ஆன்மமயம், பரமாத்மமயம், அதை வைத்தேதான் அவன் அகமும் ஆலயமும் செய்ய வேண்டும் என்று தெளிந்து உணர்வினாலே எடுக்கும் தன்மை அதுதான் நன்று உத்தமோத்தமம். இப்ப கருங்கல்லால் செய்வது ஒருவேளை உத்தமமா இருக்கலாம், ஆனா உணர்வினால் செய்வது உத்தமோத்தமம் என்பதனால் நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசலார். நின்ற ஊர்னா திருநின்ற ஊர், திருநின்ற ஊர் பூசலார். மற்ற நாயன்மார்களை பத்தி சொல்லும்போதெல்லாம் சேக்கிழார் அவர்களுடைய வரலாறு சொல்வோம், அவர்களுடைய அவர்களை பற்றிய வாழ்வை சொல்வோம் அப்படின்லாம் சொல்லுவாரு. இந்த பூசலாரை பத்தி சொல்லும்பொழுது அவர் தம் நினைவினை உரைக்கலுற்றாம்னு சொல்றாரு. நினைவுதான் பூசலார், பூசலார் தான் நினைவின் உச்சம். தமிழ் உலகே அஞ்சாதே பரமசிவ பரம்பொருள் செய்த, பரமசிவ பரம்பொருள் செய்த, பரமசிவ பரம்பொருள் தந்த இந்த செய்தவன் மொழியாம் தமிழில் பெரிய புராணத்திற்கு செய்தவனாலேயே உரை செய்து அளிக்கப்படும். நிச்சயம் நிகழும்.
பரம சிவானந்தஸ்ய சக்திசாலி ஸ்திதௌ ஜாக்ரத. சகஜஸ்திதே பவஸ்ய வாசனாக்ரஸ்த மனோவிகாரேப்யஹ முக்திம் ப்ராப்ய. சசேதனயா ஸ்வாந்தே கைலாசம் ஸ்ருஜ்யது. ஐ பிளஸ் யூ ஆல் வித் பரமாத்வைத அண்ட் மேனிஃபெஸ்ட் பரமசிவானந்தம். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.